SRM PR Global Railways in Chennaiyil irundhu seeradikku September madam 28th thethi 6 naatkal aanmeega sutrala munpadivukku 8008800800 மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாயை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைக்கும் திமுகவின் பகல் கனவு பலிக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மோக ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற திமுக அரசு காலாகாலத்துக்கும் மக்கள் தங்களின் மகுடுக்கி மயங்கி கிடப்பார்கள் என்கிற மமதையில் முதந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலின் போது அளித்த 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக மோக ஸ்டாலின் வாய்ப்பந்தல் போட்டுள்ளதாகவும் 28 மாதங்களாக தாய்மார்களை ஏங்கு வைத்துவிட்டு பாதிக்கும் குறைவான மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு நாக்கில் தேன் தடவும் வேலையை திமுக அரசு ஈடுபட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சொல் ஒன்று செயல் ஒன்றில் வித்தகரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரிமை தொகை திட்டத்தில் யாராலும் ஏற்க முடியாத 1008 கட்டுப்பாடுகளை விதித்து தாய்மார்களுக்கு பட்டை நாமம் போட்டிருப்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிவதாக கடிந்துரைத்துள்ளார். உரிமை தொகை வழங்கிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற்றுவிடலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நப்பாசை கொள்வதாக கடுமையாக தாக்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு துயரங்களை எதிர்கொண்டு வரும் தாய்மார்களில் பாதிக்கும் குறைவான மகளிருக்கு உரிமை தொகையை வழங்குவது திட்டமிட்ட ஏமாற்று வேலை என குற்றம் சாட்டியுள்ளார். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் உணர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.